மாமா நிகிலி என்ன கையில என்ன கொலகட்டியாக ஆமா மாமா புள்ளைய பள்ளிக்கூடம் விட்டு வரையில என்னத்தையாவது செஞ்சு விடு அன்னைக்குலின்னு சொல்லிக்கிட்டே இருந்தியல்ல. நானும் அடுப்படியில போய் தொலைவி தொலைவி பாக்குறேன், ஒரு பொருளும் இல்ல. அம்மா அரைச்சு வச்ச பச்சரிசி மாவு மட்டும்தான் இருந்துச்சு. சரி கொலக்கட்டையா புடிச்சு கொண்டுட்டு ஒரு மெயினு புடிச்சு கொண்டுட்டு வந்திருக்கேன், இந்தாங்க நல்லா இருக்கான்னு ருசி பார்த்து சொல்லுங்க. அட புள்ளையிருக்கு கூட அன்னைக்குலி, நான் சாப்பிடலாம் இப்ப கேட்டேன். அட பிள்ளைகளுக்கு கொஞ்சோன்னு வெள்ளை கட்டி கிடந்துச்சு மாமா, அதை நச்சு போட்டு அது தலையில தேங்காய் பூவை திரிய போட்டு இனிப்பு கொலக்கட்டை செஞ்சுட்டேன். உங்களுக்கு மட்டும் கார கொலக்கட்டை செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன். நல்லா இருக்கு அன்னைக்கு. அப்படியே நீ ரெண்டு கொலக்கட்டை எடுத்து தின்னுவண்டி, நீ ஏன் நின்றுகிட்டே இருக்க? அதெல்லாம் வெந்துருச்சா வேகலையான்னு பாக்கலையே, அதுல ரெண்டு இதுல ரெண்டுமா உள்ள தள்ளிட்டேன். நீங்க சாப்பிடுங்க மாமா, நீங்க தான் மத்தியான சாப்பாடு இன்னைக்கு ஒழுங்காவே சாப்பிடல, புளிக்குழம்புங்கவும் தொண்டைக்குள்ள இறங்கலையோ. அட அப்படிலாம் என்ன உள்ள, வீட்டுக்குள்ளேயே பொழுதோட உட்காந்துக்கிட்டே இருக்கேன்ல, உட்காந்தே இருந்து எம்பிட்டு தான் சோறுதிங்கிறது. மற்ற நேரங்கள்லாம் இங்கிட்ட அங்கிட்டு ஓடுவேன், ஒரு வேலை வெட்டியை பார்ப்பேன், பசியோடு வந்து சாப்பிடையில பழைய சோறாக இருந்தாலும் ரெண்டு குண்டான அடிச்சு விட்றலாம். இப்படி வீட்டுக்குள்ளேயே குத்த வச்சே உட்காந்துருக்கிறது பசி எடுக்க மாட்டேங்குதுமா, அதனால தான் சாப்பிடலை, வேற ஒன்றும் இல்லை. அம்மா அம்மா என்னடி ஏன் கத்துற அம்மா, என்னம்மா சாப்பிட எதுவுமே இல்லை. அடியெல்லாம் அடுப்புக்கு பக்கத்துல இருக்கிற குண்டான்ல மூடி போட்டு மூடி வச்சிருக்கேன் பாரு, அதுக்குள்ள கொலக்கட்டை இருக்கு, ஒரு தட்டுல எடுத்து வச்சு கொண்டுட்டு வா. எங்கம்மா வச்சிருக்க? அடியெல்லாம் பாத்திரம் விளக்கறதுக்கு பக்கத்துல ஒரு குண்டான்ல மூடி போட்டு மூடி வச்சிருக்கேனா, கண்ணு தெரியுதா இல்லையா? ஒழுங்கா பாரு. சரிம்மா பாத்துட்டேன். உனக்கு வேணுங்கறத மட்டும் ஒரு தட்டுல எடுத்து வச்சு கொண்டுட்டு வாமா, பக்கத்துல ஒரு தூக்கு சட்டியில காப்பி ஊத்தி வச்சிருக்கேன் பாரு, அதையும் எடுத்துட்டு வா. சரிம்மா. ஐ இனிப்பு கலக்கட்டை அம்மா வாடி, இங்க வெளிய வா, அப்பாவோட உட்கார்ந்திருக்கேன் பாரு. அம்மா வாங்க வாங்க வாங்க, எங்க ஆத்தா பொண்ணு ஓடி அங்க. எங்கடி தங்கச்சி எங்க ஆளக்கானா? அம்மா அவளுக்கு அப்பத்தாவை பார்க்கணும், அப்பத்தா கூட பேசணும் போல இருக்கான், அதனால எனக்கு எதுவுமே வேணாம், நீனே போய் தின்னுன்னு சொல்லிட்டாம்மா. அப்பத்தாவை பார்க்கணுமா? அப்பத்தாவை என்ன ஒரு ஏத்தமதி இல்லம்மா, அப்ப அந்த சின்ன குட்டிக்கு என்ன ஒரு திமிர் இருந்தா இப்படி சொல்லிட்டு தெரியவா? சரி விடு அன்னைக்கிலி, சின்ன பிள்ளை தானே, இங்கனக்குள்ள உங்க கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் இருந்ததுனால என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன், அதை ஏன் நீ பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க? விடு கழுதையில என்ன இருக்க இருக்க, அவன் என்ன சின்ன பிள்ளையாமாமா, வயசுக்கு வந்த குமரி தானே, வயசுக்கு வந்த பிள்ளைக்கு நல்லது எது கெட்டது எது நாலு மின்னு ஒண்ணுமா தெரியாம போயிறேன், என்ன மதிய என்ன மாடா முழுங்கிறே இல்லையே தெரியாம தான் கேக்குறேன். அன்னைகளே 12 வயசுல வயசுக்கு வந்துருச்சுங்கிறதுனால அதை பெரிய பொம்பளைக்கு சமமா பேச முடியுமா? சின்ன கழுதைய ஒரு நினப்புல கொஞ்சம் அப்படி இப்படி பேசத்தேன் செய்யுங்க, அதுக்கு பேசுறத நம்ம பெருசா எடுத்துக்கிற கூடாதுல்ல, விவரம் தெரிஞ்சா அதுக்கேத்தது மாதிரி மாறிக்கிருங்கம்மா. பெரியவள மாதிரிலாம் சின்னவள நினைக்காதியம்மாமா, அவ இன்னும் எத்தனை தண்டி பொம்பளையானாலும் அவ அப்பத்தமையில உள்ள பாசாவளுக்கு குறையாதாம்மா, என்ன பாடுபடுத்தி என்ன நிலைமையில உட்கார வச்சிருக்கு, இந்த நிலைமையிலயும் அப்பத்தா அவள் வரல அப்பத்தா பாக்கல எனக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கானா, அப்ப அவளை எல்லாம் என்ன சொல்ல சொல்றிய அப்பா? வாங்க மேடம், உங்களுக்காக தான் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கே, வாங்க வாங்க. ஹேய் நிம்மி, சும்மா தங்கச்சி வம்பலுக்கு கூடாது பேசாம இரு. இந்தடி கொலக்கட்டை ஊச்சி வச்சிருந்தே, அதை எடுத்து திங்காம உள்ளுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த நீ? எனக்கு கொலக்கட்டை வேணாம். ஏன் ஏன் வேணாம்னு கேக்குறேன்? திங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு ரெண்டு நாள் ஆடு நீல சுட்டு வச்சிருக்கே, திங்கிறதுக்கு நோகுதோ? அன்னைக்கு சும்மா இரு, பிள்ளைய படுத்துட்டாம அம்மாடி வாங்க, இங்க வாங்க, அப்பாட்ட ஓடியாங்க. அப்பா ஏண்டாம்மா என்ன ஆச்சு? நேத்தெல்லாம் திங்கிறதுக்கு ஒண்ணுமில்லேன்னு சொன்னீங்க, அம்மா இன்னைக்கு கொலக்கட்டை அவிச்சு வச்சிருக்கா, சாப்பிடாம உட்காந்துருந்தா என்னமா இருத்தான், அக்கா எல்லாம் சாப்பிட்றாள்ல, நீனு எடுத்து வச்சு சாப்பிடலாம்ல. வேண்டாம்ப்பா எனக்கு பசிக்கல. ஏம்மா அப்பத்தாவையா நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த பேரை கூட சொல்லாதியாமா, எனக்கு வந்து ஏறி கடுப்பாம சொல்லிவிட்டேன், அப்பத்தாவ நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, அப்படியே பவியமா உள்ள கொஞ்சிக்கிட்டு வேற கேக்குறீங்களோ, அவங்க வச்ச வரிசைக்கு அப்பத்தாவ நினைப்பாங்களா நினைக்க தெரியாம கிரண்ட கால ஒடிச்சு வண்டி ஒடிச்சு, இனிமே அவன் அந்த பொம்பளைய பாக்குறேன் பேசுறேன் எங்கனே நிந்தையில கண்டையில காத்தேன் கொண்டனு வந்துச்சு, அப்புறம் வேலை வந்து ஏறி நாம சொல்லிவிட்டேன் எனக்கு. அன்னைக்குலி நீ சும்மா இரு, நான் தான் பிள்ளைகிட்ட பேசிக்கிறோம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு பிள்ளைய போட்டு திட்டிக்கிட்டு இருக்க நீ? என்ன பேசிட்டு இருக்கே நானும் கேக்குறேன், அப்படியே பொத்துனாப்புல உட்காந்துட்டு அவளை தடவி கொடுத்து பேசிட்டு இருக்கிய, ஆடு பகையா இருக்கையில குட்டி உறவா போறாங்களாக்க. நான் ஒண்ணுமே சொல்லல, இப்ப எதுக்குமா தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கேன், நான் அப்பத்தா கிட்ட பேசணும்னு சொன்னா? ஏய் நீ ஸ்கூல்ல இருந்து வரும்போது சொல்லல, ரெண்டு நாளா அப்பத்தா வீட்டுல இல்லாம வீட்டுக்கு போகவே பிடிக்கல, வீடே நல்லா இல்லைன்னு நீ என்கிட்ட சொல்லல, ஏண்டி பொய் சொல்ற? ஏண்டி பொய் பொய்யா சொல்லி விட்டுட்டு இருக்க? டோரா மண்டே யார பார்த்துட்டு டோரா மண்டேங்கிற? நீ தாண்டி சைனீஸ் காரி. அவங்கள பத்தி நம்ம நினைக்கலாமா, அவங்கள பேச்சு பல்லுல வச்சு பேசலாமா,
அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லாம என்னடி நீ பேசிட்டு தெரியல, நீ பேசாமல அவ வந்து சொல்ற. அன்னைக்கு நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறோம்னு சொல்லிட்டனா இல்லையா? எதுக்கு தேவையில்லாம பிள்ளைய வந்த வரத்தா திட்டிட்டு இருக்க நீ? அப்ப நான் ஒரே ஒரு தடவைதாப்பா சொன்னேன். சரிடா சரிடா, அப்பா அதை பத்தி எதுவும் கேட்கலையில, எதுக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்க நீ? கொலக்கட்டை திங்கிறியா? அம்மா உனக்காக கஷ்டப்பட்டு கொலக்கட்டை செஞ்சிருக்கா பத்தியா? வேண்டாம்ப்பா. வேணட்டா, விடுங்க மாமா. உட்காந்துக்கிட்டு பக்குவாடு பண்ணிக்கிட்டு அவளுக்கு தாங்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. திண்டா திங்கிது, நாய் திங்காடி போகுது, விடுங்க. அம்மா, ஆனா நான் சாப்பிடுவேம்மா, எனக்கு நீனும் அப்பாவும் மட்டும்தான் முக்கியம். கொலக்கட்டை சூப்பரா இருக்குமா, நல்ல இனிப்பா இருக்கு. பொய்க்கோழி பொய்க்கோழி, நீனே நல்லா திண்டு தோல. பெரிய மனுஷ நம்மளுக்கே நல்லதது கெட்டதுன்னு பிரிச்சு பாக்குறதுக்கு எம்புட்டு காலங்கள் ஆகுது. சின்ன பிள்ளைய அது என்னமா செய்யுங்க? பாசங்காற்ற இடத்த உண்மையான இடம்னு நம்பி போகத்தானே செய்யுங்க. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல இன்னும் சும்மாவா சொன்னாங்க. அவங்க ஆசை வாசமா இருக்கிறத பார்த்து உண்மையாவே நம்ம அப்பத்தான் நம்ம மேல பாசமா இருக்கானு நம்பிட்டு இருக்குங்க. அதுகெல்லாம் ஒரு காலத்துக்கு அப்புறம் திருந்திக்கிறீங்க. விடு அன்னைக்கு, நம்ம போட்டு எதுக்கு அதுகளை பிரெஷர் பண்ணனு? வீட்டு சூழ்நிலைக்கே நல்லது கெட்டது பிரிச்சு பார்க்க அந்த பிள்ளைகளுக்கு புத்தி இல்லைனா பின்னாடி வெளியே தெருவ போகையில எப்படி மாமா அதுகளுக்கு புத்தி வர? என்னவோ போங்க, நீங்களாச்சும் உங்க மகளாச்சு. சரி சரி மனைகிளி, நான் பிள்ளைகள பாத்துக்கிறேன். நீ வனசா வீட்டுக்கு வேலை பார்க்க போனோம்னு சொன்னீல, கிளம்பு, நேரம் ஆயிடுச்சுல. கிளம்புறேன் கிளம்புறேன். இந்தாங்க சூட்டோட இருக்கையில ரெண்டு எடுத்து திங்காம மகளோட கொஞ்சிக்கிட்டு இருந்துட்டு இந்த குளக்கட்டையே ஆறி போச்சு. ஆறுன குளக்கட்டை பச்சரிசி மாவு விரைச்சுக்கிட்டு நல்லா வரக்கேன். என்னத்தையோ ரெண்டு எடுத்து தின்னுட்டு காப்பியை குடிங்க, நான் போயிட்டு வரேன். சரி சரி, இந்த கோபமான முகத்தை எங்கனக்குள்ளேயே கலட்டி வச்சுட்டு நல்ல சிரிச்ச முகத்தோட போயிட்டு வா. விசேஷக்கார வீட்டுக்கு போறீல? எல்லாம் எங்களுக்கு தெரியும், புடிங்க. அன்னைக்கிலேயே அன்னைக்கிலே 10 வயசு பிள்ளையும் ஒண்ணுதான், நீனும் ஒண்ணுதான். போ, நீ ஏன்டா வச்சுக்கிட்டே இருக்க? சாப்பிடு. சரிப்பா. அம்மாடி, எந்த ஒரு விஷயத்தையும் அம்மா அப்பாட்ட வந்து சொல்லணுங்கிறது சரிதான். ஆனா ஆல்ரெடி அம்மா அப்பத்தா மேல கோவமா இருக்கல்ல, இந்த நேரத்துல இத வந்து நீ அம்மா கிட்ட சொன்னீனா தங்கச்சி மேலயும் அம்மாவுக்கு கோவம் வரும், அப்பத்தா மேலயும் அம்மாவுக்கு கோவம் அதிகரிக்கும். இது தேவையில்லாத மன வருத்தத்துல கொண்டு போய் விடுமா இல்லையா? சும்மாவே அப்பாவுக்கு முடியலைன்னு அம்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீ என்னத்தையாவது சொல்லி இந்த பிள்ளைய பாரு எப்படி இருக்குன்னு அவ அங்கிட்டு போய் புலம்பி மேற்கொண்டு அம்மாவுக்கு மன உளைச்சல் தானம்மா. இனிமே எதை பேசுறதா இருந்தாலும் பார்த்து பக்குவமா பேசணும். இருக்க இருக்க சின்ன பிள்ளை இல்ல பெரிய பிள்ளை இல்ல, அதுக்கேத்த மாதிரி பார்த்து நடந்துக்கிறனும்லடா. சாரிப்பா. சாரிலாம் ஒண்ணு வேணா, கொலக்கட்டையை தின்னு. மனசா மனசா, வாக்க 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 வா, நிக்கலிக்கா வாட்டி மாடனே. என்ன மனசாக்கா, டவுனுக்கு போயிட்டு வர நேரம் ஆகும்னு நினைச்சேன். பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கட்ட ஆரம்பிக்கலாமா? வந்த வரத்துல பூ கட்டுறதுல உட்காரணுமா? செத்தோட இப்படி உட்காருங்க, காப்பி ஓட்டு தரேன், குடிச்சிட்டு கட்ட ஆரம்பிப்போம். மனசா, மாடனுக்கு வேணும்னா குடு. அக்கா இப்பத்தாமா வீட்டுல குடிச்சிட்டு வரேன். பூ மொட்டா இருக்கும் போதே கட்டுனாத்தேன், இல்லைன்னா மலர மலர கட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கேன். எடுத்துட்டு வரையா? அப்படியே உட்காந்து நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அக்கா அதெல்லாம் நல்லா அரும்பாத்தே வாங்கிட்டு வந்திருக்கேன், கட்டலாம் கட்டலாம். இரு, ஒரு டம்ளர் காப்பி குடிக்கிறதுல உனக்கு பொத்துக்கிட்டு போகுதாக்கேன். இரு, காப்பி எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு அப்புறமா வேலையை ஆரம்பிப்போம். அடி, இவ சொன்னாலும் கேட்க மாட்டாளே. நயன்தாரா, எடி காப்பிய சுடு பண்ணிட்டியா? அந்த அக்கா மாடன்லாம் வந்துட்டு அவரு. அன்னைக்கிலிக்கா இப்ப மாமாவுக்கு உடம்பு பரவாயில்லையா? தலையில உள்ள கட்டெல்லாம் பிரிச்சாச்சா எனக்கா? இல்லடி மாடனே, மருந்து வச்சு மருந்து வச்சு நெதம் தொடச்சு தொடச்சு கட்டித்தான் விடுறேன். ரெண்டு நாள் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் தாமா கட்டை அவுத்துட்டு வரனே. இந்தக்கா இந்த காப்பியை குடி முதல்ல. மாடனே காப்பி எடுத்துக்கட்டி. அக்கா மச்சானுக்கு இப்ப உடம்புக்கு எப்படிக்கா இருக்கு? மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போனீங்களா இல்லையா? வலி குறைஞ்சிருக்கா? பரவாயில்ல பரவாயில்ல மனசா, வலி இல்லாம இருக்கிறதுக்கு மாத்திரையெல்லாம் குடுக்கறாங்கல்ல, அதனால கொஞ்சம் வலி எல்லாம் பெருசா இல்ல. இந்த காலுதான் ஊண்டி நடக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. எங்க ஒன்னாலும் கைத்தாங்களா புடிச்சுக்கிட்டே கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு தமிட்டி கொஞ்சம் கசட்டேன், மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லாத்தான் இருக்காங்க. சரிக்கா, அதெல்லாம் மச்சானுக்கு சீக்கிரமா தேவலையா போயிரும். பாவம், அந்த மனுஷனோட இருந்து நீ கூட மாற அவருக்கு என்னத்தையும் ஒத்தாசையா இருக்காம அவரை போட்டுட்டு இங்க வந்து என்ன நீ என்ன செய்ய போறப்போ? அதெல்லாம் மாமன் மகளுக்கு கல்யாணம்னு சொல்லவும் அங்கே மச்சானுக்கு என்ன இருப்பு கொள்ளுதாக்க? அதெல்லாம் போ, அன்னைக்கிலேயே போய் நம்ம தானே பார்க்கணும். காசு பணத்தை கொடுத்து உதவலைனாலும் மனுஷ மக்களா கூட போய் நிக்கிறது இல்லையா வைக்கிறது இல்லையா? நம்ம தானமா போய் பார்க்கணும் வைக்கணும்னு அங்கே ஒரே புலம்பல தாங்க முடியல. அதோட தானே சரிப்பா, நல்லபடியா நீ பார்த்துக்க, நான் கிளம்பி போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு ஓடியாந்தேன்.
குணத்தோட வந்திருக்காங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். எங்க அப்பு ஏதோ புண்ணியம் பண்ணிருக்காருன்னு நினைச்சுக்கிற வேண்டியதே வேற என்ன நினைக்கிறது? அது என்னவோ நெசந்தம் போ. இந்த தம்ளரை கொண்டி வச்சுட்டு பூ எடுத்துட்டு வாமா. சரிக்கா, சத்த இருங்க, அந்த வாரேன். எங்க நெடுவாளி ஆள கணமே, எங்க புள்ளைய பார்த்து ரெண்டு நாள் ஆச்சத்தா? அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் இந்த எழுதாவிலே வளர்க்கானா? சே கர்ம அக்கா, நெடுவாளின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்ல, வார்த்தையாலும் சொன்னாலே போதும்க்கா. எப்படி வந்து நிக்கிறா பாத்தீங்கல்ல? பரவாயில்லையே, எனக்கு முன்னாடி எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கியோ. யோ, இது வேற அப்பப்ப வாய்க்குள்ள வந்து வந்து போகுது. ஆனா வாட்டி நெடுவாளி. ஆமா ஆமாக்கா, என்ன பூவெல்லாம் நிறைய இருக்கு. இம்புட்டு பூவை எத்தனை நாளைக்கு உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்கிறது? இது நெடுவாளி, பூ கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், வந்ததுல இருந்து வே வேணு மசக்கு கறி மாதிரி உமட்டிக்கிட்டே இருக்கிய, என்ன சங்கதி? ஐயோ, அந்த கொடுமைய யாக்கா கேக்குற? பேரை மட்டும்தான் இருக்கேன், எனக்கு கூட ஒரு பேத்தி வேணும் பேத்தி வேணும்னு என் கிழவி அடிக்கிற கூத்துக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்குக்கா. அதனால வந்த விளைவுதான் இந்த வாந்தி. அப்பா, முடியலக்கா, முடியல. என்ன எல்லாருக்கும் பைத்தியம் கீத்தியம் முத்திருச்சா? நான் என்ன சொல்ல வர்றேங்கிறதையே கேட்காம நீங்க வாட்டுக்கு உங்க நோக்கத்துக்கு பேசிட்டு இருக்கிய. நீ சும்மா இருமா அக்கா, நெடுவாளிக்கு இந்த பூ நல்லா அழகா இருக்குல்லக்கா. இதோட இந்த பேண்ட் சட்டியை கலட்டி போட்டுட்டு ஒரு சேலை கட்டினா எவ்வளவு அம்சமா இருக்கா. அம்மா, பொம்பளையானவ தலைய தலைய சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சு நெத்தி நிறைய வகுடெடுத்து பொட்டு வச்சு நடந்து வந்தா அம்புட்டு அம்சமால இருக்கேன். அதுவும் நெடுவாளி இருக்கிற வளத்துக்கு, அதுக்கு அவ சேலை கட்டினா எம்புட்டு நல்லா இருக்கேன். இந்த கழுதான் சேலையே கட்ட மாட்டேங்கிறாளே. நெடுவாளி இரு, அக்கா போய் உனக்கு காப்பி விட்டு கொண்டுட்டு வரேன். மனசா, காப்பி இப்பெல்லாம் வேணாம். வயிற்றுப்புல காரிக்கு காப்பி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பித்தம்ல. மே கொண்டு தலையை சுத்திக்கிட்டு ரொம்ப ஒமட்டி ஒமட்டி வாந்திதாமா எடுப்பேன். காப்பி எல்லாம் வேணாம், லெமன் ஜூஸ் சிமன் ஜூஸ் ஏதாவது இருந்தா போட்டு கொண்டுட்டு வா. லூஸ் அணைக்கலிக்கா, அது காப்பி கொடுக்கறதே அந்த ஏழு மணியாம் புண்ணியம். எச்சு கையில காக்க விரட்ட மாட்டா, அவ வீட்டுக்கு வேலைக்கு வரவும் ஒரு ரோட்டை காப்பி கொடுக்கறோங்கிறா. அதையும் கெடுத்து விட்டு தொலைஞ்சிடாதக்கா நீ வேற. இல்லம்மா, நீனே பாவம் உமட்டிக்கிட்டே இருக்க. காப்பியை குடிச்சா மே கொண்டு ரொம்ப வாணியை சொல்லிட்டு வரும்ல, வாந்தி இந்தி வந்துச்சுன்னா சிரமப்படுவே, அதுக்காண்டி சொன்னேன். ஜூஸ்னா குடிக்கிறியா? வாங்கிட்டு வர சொல்லவா. அக்கா, எல்லாருக்கும் பைத்தியம் முத்திருச்சா பக்கீலா? நான் என்ன சொல்ல வரோங்கிறத கேட்டுட்டாது பேசுங்களேன். உங்க நோக்கத்துக்கு நீங்க வாட்டுக்கு ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சம்மந்தப்பட்டவ நான் முழுசா சொல்லிக்கிறேன்டி. ஆனா நெடுவாளி மாமியா உண்மையிலேயே சூப்பர்க்கா. எல்லாரும் ரெண்டு ரெண்டு பிள்ளைய வச்சிருக்காளுங்க, நம்ம மைய மட்டும் ஒரே ஒரு ஒத்த கண்ணி ஆம்பளை பிள்ளையா வச்சிருக்கானேன்னு ஒரே கவலை. ஆனா பாருங்களேன், மாமியார் கவலைய நெடுவாளி எப்படி தீத்துட்டானே, சூப்பர்ல. அடுத்து நெடுவாளிக்கு பொம்பளை பிள்ளைதான் பிறக்கும்னு நினைக்கிறேன்க்கா. அவ வயிறு பார்த்தா அப்படிதானே தெரியுது. வயிறு பார்த்தா எப்படி தெரியுது? அடி பேதியில போவியலா? காலையில இருந்து வாந்தி எடுத்து குடலு குந்தாலி எல்லாம் வெளியில வந்து போய் கிடக்கு. வயிறு பார்த்தா தெரியுதாம்ல? வயிறு பார்த்தா ஒரு நாள்லயா தெரியுது? நெடுவாளி, பூ மாதிரியும் ஒத்த கண்ணியா இருக்கா, உன் மையம் கிச்சாவும் ஒத்த கண்ணியா இருக்கானேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா. உன் மக பிறந்த கையோட நான் படுக்க தூக்கிட்டு வந்துறேன். பூ மாதிரிக்கு தங்கச்சியா என் வீட்லயே வச்சு நல்லபடியா வளர்த்து விட்டுறா இல்லையா பாறேன். என்னது வளர்க்க போறியா? வருங்காலத்துல பிள்ளைகளுக்கு சேர்க்கறதுக்கு அவ நாயட்டமா தெரிஞ்சு அது உடம்ப பாரு, சூம்பி போன பணம் கொட்ட மாதிரி இருக்கு. அது எங்கிட்டு பிள்ளை வளர்க்க போகுது? அக்காட்ட கொடுத்துரும் டி. அக்கா பிள்ளதோட வீட்டுலதானே இருக்கேன். இந்த ரெண்டு பேரும் நிம்மி பிங்கோட சேர்த்து உன் மக மூணாவது அலையும் சேர்த்து அக்கா வளர்த்து விட்டுப்புறேன். மூணு பொம்பளை பிள்ளைகளும் அக்கா வீட்லயே இருந்து வளரட்டேன், எப்படி சங்கதி? அடி பாவியலா, கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா? அப்புறம் ஓ மாமி அப்பாவும் பொம்பளை பிள்ளை வேணும் பொம்பளை பிள்ளை வேணும் பேத்தி வேணும் பேத்தி வேணும் தானே ஆசைப்பட்டு இருக்காங்க. கிச்சாவுக்கு நல்லா அழகா கியூட்டான தங்கச்சி தாண்டி பிறக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஐயே ஐயே,
ஐயையே, இந்த மூணு கூமுட்டையிலையும் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறதுனே தெரியலையே. பக்கீலா, நீங்க சொல்றதெல்லாம் நடக்கணும்னா என் வயிற்றுக்குள்ள ஏதாவது இருக்கணும்ல கூமுட்டையிலா? ஆமா, அப்ப வயித்துக்குள்ள இருக்கிறது ஆம்பளை பிள்ளைன்னு நீ சொல்றியா? நான் சொல்றேன், என் மருமகதான் உள்ளக்கே துள்ளி விளையாண்டுகிட்டு இருக்கானு. நீ வேணும்னா பாத்துக்கிட்டே இரு. மாசம் ஆக ஆக மூணு மாத்தையில ஒரு வளகாப்பு, அஞ்சு மாத்தையில ஒரு வளகாப்பு, ஏழுல ஒண்ணு, ஒன்பதுல ஒண்ணுன்னு வச்சு அசத்தி போடமாட்டேன். என் மருமக வெளியில வரையில குதூகலமா குழுகுலன்னு வரணும். அந்த அளவுக்கு வளகாப்ப சும்மா நடத்தி கலக்கிட மாட்டேன். என்னங்கடி சொல்றிய? ஆமா, நமக்கு வளகாப்பு பண்ணதாக்க யாருமே இல்ல. ஏழுலயோ ஒன்பதுலயோ எனக்கு ரெண்டு வளவிய போட்டு விட்டு விரட்டி விட்டாளுக. ஆனமான சோறு கூட ஆக்கி போடல தெரியுமா? ஆனா நெடுவாளி வளகாப்பு அப்படிலாம் விட்டக்கூடாதுக்கா. சும்மா ஜமாய் ஜமாய்ன்னு சமாளிச்சு தள்ளிடணும்ல. நெடுவாளி, இப்ப ரெண்டு மூணு வளகாப்புக்கு என் மாமியார் தான் சமையல் கான்ட்ராக்டர் எடுத்து செஞ்சிச்சு தெரியுமா? நல்ல தேங்காய் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், புளியோதரை, அப்படி இப்படின்னு ஒரு ஏழு எட்டு வகை அட்டகாசமா செய்வாங்க தெரியுமா? சமையல் கான்ட்ராக்டர் என் மாமியார் கிட்டதாப்பா கொடுக்கணும். மாடனே, வயித்தெரிச்ச கொடுமைய கிளப்பாதாமா சொல்லிவிட்டேன். வாயில நல்லா வந்துடாமா. இங்கே வயிற்றுப்புள்ள கறி சும்மா ஏங்கி ஏங்கி வா வான்னு கத்தக்கூடாது. அடுத்த வீட்டுக்கு தெரியாமல் ஒரு மூணு நாலு மாத்தைக்கினாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்ல. அங்கிட்டு இங்கிட்டு யார்ட்டையும் சொல்லாதம்ட்டி ஒருத்த கண்ணு பார்த்தது மாதிரி இருக்காதுல்ல. எக்கா, சும்மா இருக்கா நீ? வேற சொல்ல வந்ததை முழுசா சொல்ல வர்றீங்களா? வக்கீலா, உங்க நோக்கத்துக்கு நீங்கள் வாட்டில் அடிச்சு நோத்தி போய்கிட்டே இருக்கீ. விட்டா வளகாப்பு நடத்தி புள்ள பேரையும் இவளுகளே பார்த்துருவாளுக போல் இருக்கு. தேவையில்லாமல் ஏம்மா, பேசாம மூணு பேர் அங்கிட்டு எந்திரிச்சு போங்கம்மா. அங்கிட்டு நான் கிடக்கிற கடையில நீங்க வேற. நானே சரி, வெயில்ல போன வேகத்துக்கு சூசு நினைச்சுக்கிட்டு மாட்டு மூத்திரத்தை எடுத்து குடிச்சு காலையில இருந்து வாந்தி எடுக்காத உரையா எடுத்துக்கிட்டு இருக்க முடியல. நீங்க வேற வளகாப்பு, கட்டிச்சோறு கிட்டிச்சோறுன்னு கண்டதையும் பேசி மனுஷனை வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களே. என்ன மாமியா பேத்தி வேணும்னு கேக்குது, எனக்கு வாந்தி வருதுன்னு சொன்னேன். ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களா ஒரு டிராக்க புடிச்சு உங்க நோக்கத்துக்கு அடிச்சு கொளுத்தி போய்கிட்டு இருந்தா அதுக்கு நானா பொணப்படுவேன்? ஆனா குந்தாணி, நீ வந்து தலையில பூவெல்லாம் வச்சு விட்ட வத்தியா? அது கூட சரி, பரவாயில்லன்னு ஏத்துக்கிருவேன். எட்டி மாடனு, உன் மாமியாளுக்கு கான்ட்ராக்டர் புடிச்சு கொடுக்குற, வயிற்றுல புள்ள உண்டான அடுத்த செகண்டே கான்ட்ராக்டர், காசு பணம் உங்களெல்லாம். சரி சரி, இப்ப எதுக்கு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? சும்மா இப்ப ஒப்புக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மையாக்கிட்டா? இப்ப சொன்னது எல்லாம் உண்மையாவே நடந்துட்டு போகுது, இதனால என்ன இருக்கு? இரு, சும்மா பச்சை புள்ள மாதிரி மூஞ்சிய மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு ஈன்னு பல்ல கட்டினா அப்புறம் கடுப்பு வந்துடாமா. முதல்ல மூஞ்சிய மாத்து. சாரிட்டி நடுவாளியே, ஏன் இப்ப அன்னைக்கு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். கண்டிப்பா நிஜமாவே இதெல்லாம் நடந்துட்டா உனக்கு இது எல்லாம் நாங்க பண்ணுவோம். நெடுவாளி, நீ மட்டும் வயிற்றுப்புள்ள காரியா ஆயிட்டேன்னு வச்சுக்கையே, ஐயோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நினைச்சு பார்த்தாலே எப்படி இருக்கு தெரியுமா? உனக்குள்ள கல்லுகள்ல என்னத்தையும் காணுமே. ரெண்டு பேரையும் மண்டையை உடச்சு மாவுல கெடுத்துருக்காமா? மூஞ்சிய மாத்தங்கடி, அவாவா இருக்கிற கடுப்புல நீங்க வேற. ஏன்டி நெடுவாளி, ஒரு ஆசையில தானே சொன்னோம். அதானே
என்ன அதானே இல்ல என்ன அதானேன்னு கேட்டேன். ஆனா உனா சிங்சாங் அடிச்சுக்கிட்டு வர்றதுலயே குறிக்கோளா இருக்க, கொண்டே உருவேமா. நான் அவ கவலை அவ அவளுக்கு தெரியும். இங்க ஒன்ன பத்து வளர்க்கவே இங்க ஓன்னு போய் கிடக்கான். இதுல இன்னொன்னு வேற, அதுவும் பேசாம போக்க வயிற்றுச்ச கொடுமைய கிளப்பிக்கிட்டு. சரி சரி நடந்ததெல்லாம் விடுங்க. இப்ப என்ன என்னைக்கோ ஒரு நாளைக்கு அதுவும் நடக்கத்தானே போகுது. பூ கட்டின வரைக்கும் போத எல்லா பூவையும் வச்சு புட்டு நீங்க எல்லாம் நிம்மதியா போய் தூங்கி எந்திரிச்சு காலையில 6-7 முகூர்த்த கால் ஊன்றதுக்கு வந்துருங்க. சரியா? சரிம்மா சரிம்மா அனசா. ஆமாக்கா, இங்கனக்குள்ள முகூர்த்த கால் ஊண்டின கையோட நேரம் ஆசாரிட்ட போயிருனேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நேரம் ஆசாரிட்ட வந்துருவாங்க. அங்கனக்குள்ள பொண்ணு உருக்கி விட்டு தாலி செய்ய கொடுக்கணும். அங்கனக்குள்ள சாமியை கும்பிட்ட கையோட போய் முகூர்த்த பட்டை எடுத்துப்புட்டு நம்மளுக்கு தேவையான சீலை சட்டை எல்லாத்தையும் வாங்கிவிட்டு பொண்ணுக்கு ஒரு பாத்திரம் மண்டை என்னத்தையே வாங்கி வச்சு கொண்டுட்டு வருவோம். சரியா? வேலை நிறைய இருக்கு, எல்லாரும் காலத்துல போய் படுங்க போங்க. ஆசை ஆசையா இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே, நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும், சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும், ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமாய்.